வணக்கம். என் பேர் ஜூலியானா. இது என் சன் தனமணி. திடீர்னு ஒரு நாள் கை கால்லாம் விருத்து போகிற மாதிரி இருக்குன்னா, டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்டும் லெக்கும் வராமல் போயிடுச்சு. உடனே ஐசியில் வச்சு டாக்டர் டெஸ்ட் பண்ணாங்க. பிரெயினில் போகிற நர்வில் வந்து பிளாக் இருக்குது, 60% இருக்குது. இது உடனே வந்து அந்த பிளாக்கை எடுக்கலைன்னாக்கா கோமா ஸ்டேஜ், இல்லைன்னா வேறு எது வேணாலும் நடக்கலான்னாங்க. அப்புறம் நாங்கள் டாக்டரை தான் நம்பணும். உடனே டாக்டர் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ எங்கள் பையன் உயிரை காப்பாற்ற எது வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அன்றைக்கி டாக்டர் சந்தோஷ் குமார் தான் அந்த பிளாக்கை எல்லாம் செஞ்சார். டாக்டர் தான் நாங்கள் தெய்வமான அப்போ நம்பணும். அவர் சரி பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் காலையில் வர எங்களால் எதுவுமே எதுவும் சொல்ல முடியாதுமானார். January 31st அன்றைக்கி நைட்டு தான் ஆப்ரேஷன் நடந்தது. February 2nd திரும்ப மார்னிங்கில் வந்து திரும்ப டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணப்போ பிரெயினில் வீக் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் அழுந்தது. உடனே ஸ்கல்லை வந்து ஆப்ரேஷன் அதில் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் பையன் உயிரை காப்பாற்றிட்டார். அந்த 15 days ரெண்டு முறை உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்கள் பையன் உயிரை காப்பாற்றணும், ஆனால் டாக்டர் காப்பாற்றி கொடுத்துட்டாரு. நல்ல நர்ஸுங்களும் எல்லாருமே சொந்த ஒரு சகோதரனுக்கு செய்கிற மாதிரி எல்லாம் நல்ல உதவி செஞ்சாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திரும்ப 3 months கழித்தோம். திரும்ப மாதம் மாதம் நாங்கள் செக்கப்பு போனோம். 3வது மாதம் திரும்ப ஸ்கல் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஏற்பாடு பண்ணார். திரும்ப ஸ்கல் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சோம். இது இப்போ நல்லா இருக்கான். காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி.